சட்டப்பேரவைத் தேர்தலில் 100% வாக்குப்பதிவு ஏற்படுத்தும் வகையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் விழிப்புணர்வு ரங்கோலி போட்டி நடைபெற்றது. மகளிர் சுய உதவிக் குழுவினர்கள் இதில் கலந்து கொண்டு பல்வேறு வண்ண கோலங்களை வரைந்தனர். கோலங்களை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் சிறப்பான கோலங்களை வரைந்தவர்களுக்கு பரிசு வழங்கி பாராட்டினார். 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே மகளிர் சுய உதவிக் குழுவினர் பேரணி நடத்தினர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை தொடங்கி வைத்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் வருவாய்த்துறையினர் சார்பில் உலக மகளிர் தினத்தை ஒட்டி அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி 4000-க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு வாசகத்தை ஏற்படுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அனைவரும் வாக்களிக்க வலியுறுத்தும் வகையில் 500-க்கும் மேற்பட்ட மகளிர் குழுவினர் பங்கேற்ற தேர்தல் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான மகேஸ்வரி ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். இதேபோல் 100% வாக்களிப்பை வலியுறுத்தி தென்காசியில் கரகாட்டம், கோலாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதையொட்டி நடைபெற்ற பேரணியில் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி 2000-க்கும் மேற்பட்ட பெண்கள் ஊர்வலமாக சென்றனர். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்களிப்பதை வலியுறுத்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சுகாதார பணியாளர்கள் கலந்து கொண்ட பேரணியை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான கண்ணன் தொடங்கி வைத்தார். மாவட்டத்தில் உள்ள 7 தொகுதிகளிலும் மாதிரி வாக்குச்சாவடிகள் திறந்து வைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள 3 சட்டப்பேரவை தொகுதிகளில் பயன்படுத்தப்படும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஒதுக்கீடு செய்யும் பணி மாவட்ட ஆட்சியர் இன்னசன்ட் திவ்யா தலைமையில் நடைபெற்றது. அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் சுழற்சி முறையில் தேர்வு செய்யப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் 3 தொகுதிகளுக்கும் பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே தேர்தல் பறக்கும் படையினர் மேற்கொண்ட சோதனையில் செம்மரட்டிப்பட்டியில் உரிய ஆவணங்களின்றி காரில் கொண்டுவரப்பட்ட 1,24,800 ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதேபோல் தூத்துக்குடி கடற்கரை சாலையில் நடைபெற்ற வாகன சோதனையில் கேரளாவிலிருந்து 2 கார்களில் கொண்டுவரப்பட்ட 2,77,000 ரூபாய் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். 240 திமுக தொப்பிகளையும் பறிமுதல் செய்த அதிகாரிகள் அவற்றை வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். சேலம் பணமரத்துப்பட்டி பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியாக காரில் கொண்டுவரப்பட்ட 1,34,000 ரூபாய் பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்ததில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட 176 பவுன் நகைகள் மற்றும் 35,700 ரூபாய் இருப்பதை கண்டறிந்த அதிகாரிகள் அவற்றை பறிமுதல் செய்தனர். பின்னர் சார் ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள் முன்னிலையில் அரசு கருவூலத்தில் அவற்றை ஒப்படைத்தனர். நெல்லை மாவட்டத்தில் தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக 2 கட்டமாக மத்திய துணை ராணுவ படையினர் வருகை தந்துள்ளனர். ஏற்கனவே ஒரு கம்பெனி வந்துள்ள நிலையில் தற்போது கூடுதல் பணிக்காக ஒரிசா மாநிலம் 151 பட்டாலியனை சேர்ந்த மத்திய எல்லை பாதுகாப்பு படையினர் 84 பேர் கமாண்டர் ராகேஷ்குமார் தலைமையில் வந்துள்ளனர். இவர்கள் வாகன சோதனை உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனா்.